Thank you.
உலகத்திற்கு காற்றுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் எமது தந்தை. அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் காத்து தேவை. நீ சொல்ற காத்தும் போனோம், அது போலனாலும் போக்கு, புரியுதா? இங்கேயும் போனோம், அங்கேயும் போனோம், புரியுதா? காத்திற்கு அதிபதி அப்பா இல்லனா ஒண்ணுமே கிடையாது. நல்லது. அப்படியாக காற்றுக்கு அதிபதி எமது தந்தை. அப்படி வாயு தேவனுக்கு தாயார் ராஜாவா போய் ஒத்தொத்து வாய் அடிப்பாங்க. எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவு இவனுக்கு தான் போயிடாது. நல்லா பேசு தாயார் குந்தமாதேவி. என்னடா சிரிக்கிறா? எங்க அம்மாவுக்கு தேவி பட்டம் ஏன் தெரியுமா? என் தாய்க்கு நாங்க மூன்று பேர் தான். யார்? தருமர், பீமர், அர்ஜுனன். ஆனால் நகுல சகாதேவர்கள் என் சிற்றன்னை வயிற்றிலே பிறந்தவர்கள். மாத்ராதேவர்கள் பிறந்தவர்கள். ஐந்து பிள்ளைகளையும் தன் பிள்ளை என கருதி அழகா வளர்த்து வந்தாங்க. அதனால் என் தாய்க்கு தேவி பட்டம் குந்தமாதேவி. எங்க அம்மா பேரு குந்தமாதான். சாதாரணமா நினைக்காத. எப்படி எங்க அம்மாளுக்கு ஒரு ஒரு குட்டம் வந்து அந்த பசங்க மாட்டேடா. அதுக்கு என்ன வேலை? எங்க ஊர்ல மூணு வயி மூணு வயி இந்த வயலிருந்து வரவங்க இந்த பக்கம் ஆப்பு கேட்பாங்க. உங்க அம்மா மாதிரி எங்க அம்மா எழுந்து முடியாதா? இருக்குதா? எங்க அம்மா நல்லா நடக்கிறாங்க. குந்தமாதேவி.
சாப்பாடு சரியாக
போயிடுறாங்க. ஆயிரம் வீட்டு சாப்பாடு நமக்கு போதுமா? பத்தாது. அப்படியாக பக்காசுனை மடித்து வண்டி சாதத்தை சாப்பிட்டு முடிந்தது அவன் கதை. காமத்தினால் கபாலம் வெடித்து அகால மரணம் அடைந்தார் எங்கள் தந்தை பாண்டு மகாராஜ். அவர் சொர்க்கம் சேரவில்லை என்று ராஜசேக வேண்டி செய்ய பொன்பொருள்களை திரட்ட சென்றோம் கிரிவரதாபுரி. என்ன உடம்பு சரியில்லாத சத்துருக்களா அவங்க இருந்தா ஒரு காரிய கர்மாந்திரம் பண்ணிருக்கலாம். தாமத்தால அகால வலித்து அபால வலித்து அகால மரணம் அடைந்தாலும் தப்பே பண்ணாலும் பத்தவங்க பத்தவங்க தான், தப்பே பண்ணாலும் பத்தவங்க பிள்ளைங்கதான். அதை மாத்த முடியுமா? பெற்றவர்களுக்கு ஆட்ட வேண்டிய கடமை பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய கடமை. தமிழ் உன் வாயில தாண்ட மாறுறான். இந்த நல்ல வார்த்தைலாம் என் வாயில வராது, கெட்ட வார்த்தையும் சுலமா வந்துடும். அப்படி கடமையை செய்ய வேண்டும். தந்தை சொர்க்கம் சேர நீ ராஜசேகர் வேள்வி செய்ய பொண்ணும் பொருளும் திரட்டு சென்றோம் கிரிவரதாபுரி. கிரிவரதாபுரியிலேயே சராசந்தனை அடித்து இரு பிளவாக கிழித்து போட்டு நாறு மட்ட கீசு மாதிரி சொல்லுகிறேன். பதினேழு நாட்களாக சண்டை அடித்து இரு பிளவாக கிழித்து வீசிறே ஆகாய மார்க்கமாக மீண்டும் மீண்டும் ஒட்டி கொண்டு வருகிறார். மாமா சூசகமாக தெரிவித்தார், தலப்பை மாற்றி கிழித்து போடு விமர்சனம் முடிந்தது அவன் கதை. ஆனா எல்லாம் முச்சம் ராயுஷாக வேண்டி செய்தோம். அவர்கள் அனைவரையும் எதனால் மடித்தேன்? இதோ